வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தான் எழுதும் நூலுக்கு தன் பெயரையே சூட்டும் தைரியம் தமிழுக்கு மட்டுமே உள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. நல்லாட்சி தினம் கொண்டாட பாஜகவிற்கு என்ன தகுதி இருக்கிறது? முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி. அகில இந்திய அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி, மகாராஷ்டிரா அணிக்கு தங்கப் பதக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் 10 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. வைரஸ் பாதிப்பு குறைவதால் மக்கள் நிம்மதி. தான் எழுதும் நூலுக்கு தன் பெயரே சூட்டும் தைரியம் தமிழுக்கு மட்டுமே உண்டு என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் தொல்காப்பியர் சிலை திறப்பு விழா மற்றும் புதுச்சேரி வரலாற்று ஆய்வு நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முதலமைச்சர் ரங்கசாமி, கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் சந்திரபிரியங்கா, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தொல்காப்பியர் சிலையை திறந்து வைத்து சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். மேலும் முனைவர் சிவமணி எழுதிய ஆற்றங்கரை நாகரிகங்களில் தமிழ் பண்பாடு என்ற நூலையும் அவர் வெளியிட்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, பல்வேறு மொழிகளில் கவிஞர்கள் இருந்தாலும் தமிழில் எழுதும் நூல்களுக்குத்தான் பெயரையே சூட்டும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தமிழனுக்கு மட்டுமே உண்டு என்று கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆராய்ச்சி என்பது அவ்வளவு சுலபமான விஷயமில்லை, அதற்கு அறிவும் பொறுமையும் அவசியம், அதிலும் நூல்களை ஆராய்ச்சி செய்யும் போது பொறுமை மிக மிக அவசியம் என்று குறிப்பிட்டார். மொழிகள் குறித்து ஆராய்ச்சிகள் அதிக அளவில் செய்ய வேண்டும். மொழியின் தன்மையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றால்தான் அடுத்து வரும் பிள்ளைகள் மொழிகளை பற்றி தெரிந்து கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார். வெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றிவிட்டு நல்லாட்சி தினம் கொண்டாட பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், புதுச்சேரியில் அதிர்ஷ்டவசமாக இதுவரை ஒமைக்ரான் தொற்று இல்லை என்றும், ஆனால் நாம் மெத்தனமாக இருக்கக்கூடாது என்றும், அண்டை மாநிலமான தமிழகம், கேரளா, கர்நாடகம், ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஆனால் புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாடுவது சம்பந்தமாக மாநில அரசும் முதல்வர் ரங்கசாமியும் எடுத்த முடிவு மிகவும் தவறானது. அண்டை மாநிலங்களில் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் வெளி மாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் அதிக அளவில் குவிந்துள்ளனர். புத்தாண்டு கொண்டாடுவதன் மூலம் புதுச்சேரியில் ஒமைக்ரான் வேகமாக பரவும், கரோனாவும் அதிகரிக்கும். இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் புதுச்சேரி மாநில மக்கள்தான். ஆகவே நாமே கதவுகளை திறந்துவிடக்கூடாது என்றார். மேலும் முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு தடை இல்லை என்ற முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இல்லையென்றால் புதுச்சேரி மாநிலத்தில் ஒமைக்ரான் வந்தால் அதற்கான முழு பொறுப்பையும் ரங்கசாமியே சேரும். இதற்காக அவர் மக்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி நல்லாட்சி தினம் கொண்டாடுகிறார். நல்லாட்சி தினம் என்றால் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், வேலைவாய்ப்பு, மக்கள் மத்தியில் பணப்புழக்கம், வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, பாதுகாப்பு இவையெல்லாம் இருக்கின்ற நாடுதான் நல்லாட்சி செய்கின்ற நாடாக இருக்க முடியும். ஆனால் இந்தியாவில் அந்த நிலை இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய அவர், புதுச்சேரியில் கூட நல்லாட்சி என்று கூறுகிறார்கள், நல்லாட்சி எங்கே நடக்கிறது? மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் புதுச்சேரியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியினர் நல்லாட்சி தினம் கொண்டாடுகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தை பற்றி தெரியாத பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய தலைவர்கள் நரேந்திர மோடியை காப்பியடித்து நல்லாட்சி என்று கூறுகின்றனர் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியை பெஸ்ட் மாநிலமாக மாற்றுவோம் என்றவர்கள் ஒஸ்ட் மாநிலமாக ஆக்கியுள்ளதால் நல்லாட்சி தினம் கொண்டாட பாரதிய ஜனதாக்கு என்ன தகுதி இருக்கிறது எனவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அந்த வீடியோ பதிவின் மூலமாக கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் பிரிவில் முதலிடம் பிடித்த மகாராஷ்டிராவை சேர்ந்த துக்லன் பக்சல் தங்கப்பதக்கம் வென்றார். புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழகம், அகில இந்திய டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பு மற்றும் புதுச்சேரி மாநில விளையாட்டு கவுன்சில் ஆதரவில் தேசிய அளவிலான தரவரிசை சாம்பியன்ஷிப் போட்டிகளை புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் இம்மாதம் 20 தேதி முதல் இம்மாதம் 26 தேதி வரை நடத்தின. இதில் 11, 13, 15, 17, 19 வயதிற்குட்பட்டோர் மற்றும் சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய 12 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றன. இந்த போட்டிகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்து 1800 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். 11 மற்றும் 13 வயதிற்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் 4 பிரிவுகளின் இறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் சுற்றில் முதலிடத்தை பிடித்த மகாராஷ்டிராவைச் சேர்ந்த துக்லக் வத்சல், பெங்காலியைச் சேர்ந்த இரண்டாம் இடம் பிடித்த தாஸ் ஆதித்யா ஆகியோருக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன. இதேபோன்று பெண்கள் பிரிவில் பெங்காலியைச் சேர்ந்த சக்கரவர்த்தி முதலிடத்தையும் ரஞ்சனி இரண்டாம் இடத்தையும் பிடித்தனர்.
இவர்களுக்கு இந்த விழாவில் அர்ஜுனா பதக்கம் பெற்ற பத்மஸ்ரீ அசந்தா சரத் கமால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் பரிசு தொகை மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன. புதுவை ஆச்சாரிய கல்வி நிறுவனங்களின் மேலாண் இயக்குனர் முனைவர் அரவிந்தன் பெத்தி செமினார் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாஸ்கல் ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குமார் அவங்களும் அடுத்துருந்தாங்க ரெண்டு பேரும் வர சொல்லுங்க சார். ஆ நல்ல புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 10 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் மட்டும் 10 நபர்களுக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் தற்போது 126 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மேலும் மாநிலத்தில் இதுவரை 127,419 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 129,425 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என புதுச்சேரி சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி முதல் தவணையை 827,546 பேரும் இரண்டாம் தவணையை 547,752 பேரும் செலுத்தியுள்ளனர். மொத்தமாக 13,75,298 பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். தனி மாநில அந்தஸ்து பெற்றே தீர்வோம் என்று முதல்வர் ரங்கசாமி சட்ட நாள் விழாவில் பேசினார். புதுவை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் சட்ட நாள் விழா முதலியார்பேட்டையில் உள்ள சன்வே ஹோட்டலில் இன்று காலை நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் குமரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், அசோக் பாபு, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ராஜா, தீகா ராமன், சட்டத்துறை செயலாளர் கார்த்திகேயன், மூத்த வழக்கறிஞர் காந்திராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு பேசினார்கள். முதல்வர் ரங்கசாமி பேசும்போது புதுவை இளம் வழக்கறிஞர்கள் சீனியர்களின் வாத திறமைகளை கற்றுக்கொண்டு தொழிலில் சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுவை வழக்கறிஞர்கள் திறமைகளை இந்த அரசு அறியும் என்றும் அது செல்லான் நாயக்கர் காலத்திலிருந்து இன்று வரை தொடர்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். நீதிமன்ற வளாகத்திலேயே வழக்கறிஞர்கள் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்திட தேவையான அரங்க வசதியை புதுவை அரசே கட்டி கொடுக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். புதுவை அரசுக்கான அதிகார மோதல் குறித்த வழக்குகள் நீதிமன்றத்தில் முடிவிற்கு வந்தபோதுதான் இந்த மாநிலத்திற்கு அதிகாரமே இல்லை என்பது வெட்ட வெளிச்சமானது. அதனால் 10,000 அரசு பணியிடங்களை நிரப்புவதில் காலதாமதம் ஏற்படுகிறது என்றும் கூறிய முதல்வர் ரங்கசாமி, இதற்கு ஒரே தீர்வு மாநில அந்தஸ்து தான், அதை புதுவை அரசு அடையும் என்றார். வழக்கறிஞர்களின் சேம நல நிதி திட்டத்தின் கீழ் வக்கீல்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதை 25 லட்சம் ரூபாயாக வழங்க அரசு நடவடிக்கைகள் எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். விழாவில் பேசிய உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி அரசியல் அமைப்பு சட்டத்தின் சிறப்புகள் குறித்து எடுத்துரைத்தார். அழியாத உயில் நமது அரசியலமைப்பு சட்டம் என்றும் அவர் கூறினார். 13 ஆண்டு காலத்தை அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க அமெரிக்கா எடுத்துக்கொண்ட நிலையில் சுமார் 3 ஆண்டுகளில் இந்தியா தனது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொண்டது என்றும் அவர் கூறினார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மற்றொரு நீதிபதி தீகா ராமன் பேசும்போது புதுவையை இந்திய அரசுடன் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையின் போது அது குறித்த சட்ட விதிகளை அறிய அப்போது பிரதமராக இருந்த நேரு அவர்கள் புதுவை பிரெஞ்சு வழக்குரைஞர் செல்லான் நாயக்கரை தொடர்பு கொண்டு பேசினார் என்று கூறினார். அந்த அளவிற்கு பிரதமரே தொடர்பு கொள்ளும் அளவிற்கு புதுவை வழக்கறிஞர்கள் இருந்துள்ளனர் என்றும் அது இப்போதும் தொடர்கிறது என்றும் அவர் கூறினார். விழாவில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து சேம நிதி 25 லட்சம். புதுச்சேரி மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து வேணும், அது அதிகாரம் என்ன, இதை பற்றி ஒரு பெரிய அதான் 5 ஆண்டுகள் நான் முதல்ல கேட்டுட்டு இருந்தோம். 5 ஆண்டு போராடிட்டே இருந்தாங்க. அதன் மூலம் எங்களுக்கு கிடைச்சது என்னன்னா, நம்ம ஒரு அதிகாரமும் இல்லைன்ற நிலையில் தான் எங்களுக்கு
வெளிச்சமாச்சு வெட்ட வெளிச்சமாயிருக்கு. அது ஆளுகின்ற பொழுது புதுச்சேரி மாதிரி தேர்தலை சந்தித்து ஆளும் பொழுதுதான் என்ன சிரமமா இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். தெரியும், தினந்தோறும் எவ்வளவு சிரமம் இருக்கும் அப்படின்றது. எவ்வளோ சொல்லுவாங்க, இன்னும் நிறைய பணிகள்லாம் காலி பண்ணணும், பணிகளும் நிரப்பாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறவே 10,000 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு புதுச்சேரியில் இருக்கு இப்போ அரசு பணிகள். ஆனால் முழுமையாக நிரப்ப முடியல, உடனே நிரப்ப முடியல. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ சொன்னீங்கல்ல அதிகாரம் முழுமையாக இருக்குதா இல்லையா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அப்படின்ற நிறைய தான் அந்த, அதாவது காலதாமதம், எல்லா வீட்டிலும் காலதாமதம். விடுபட்ட பத்திரிகையாளர்களுக்கு கூட்டுறவு சங்கம் சார்பில் மனைப்பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அச்சு மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நேற்று நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் பேசும்போது, இந்த அரசு எப்போதும் பத்திரிகையாளர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும், கடந்த காலங்களில் வழங்கப்பட்டது போன்று விடுபட்ட பத்திரிகையாளர்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என நீங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று கூட்டுறவு சங்கத்தின் மூலம் மனைப்பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், நிச்சயம் விடுபட்ட அனைவருக்கும் மனைப்பட்டா வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் பத்திரிகையாளர்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதாகவும், அதனை அரசு நிறைவேற்ற அரசு முனைப்போடு செயல்படும் என்றும் தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதிதாக பொறுப்பேற்றுள்ள சங்க உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பை உணர்ந்து சிறப்பாக செயல்பட்டு சங்கத்தை சிறப்பாக வழிநடத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், ரிச்சர்ட், ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், அரசு செயலர்கள் அருண், வல்லவன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய அரசு எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் கேட்டிருந்தீங்க. அதான் முதல்ல வீடு கட்டுகின்ற மனைப்பட்டா வேணும் ஒரு கோரிக்கை முதலுக்கு ஒரு தடவை கொடுத்துருக்கோம். விடுபட்டவர்களும் வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நான் வந்தவொடனே சொல்லியிருக்கீங்க. முன்பு கொடுத்த மாதிரியே வீடு கட்டும் சங்கத்தின் வாயிலாக மனைப்பட்டா கொடுப்பதற்கு நடவடிக்கை அரசு எடுத்து நிச்சயம் விடுபட்டவர்களுக்கு கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொடுக்கிறேன். எல்லோருக்கும் வீடு வேணும் உங்களுக்கு எல்லாம். ஏன்னா நிறைய பேர் வாடகை வீட்டெலாம் இருந்துகிட்டு இருக்காங்க, எல்லோருக்கும் சொந்த வீடு கட்டணுன்ற ஒரு எண்ணம் உண்டு, அதுக்குரிய மனை வேண்டும். நிறைய விலை கொடுத்து வாங்குறதுன்னு சிரமமும் இருக்கும். அதனால் சங்கத்தின் மூலமாக முன்பு எப்பொழுது எப்படி கொடுக்கப்பட்டதோ அது போன்ற அந்த இடம் ஒதுக்கி வாங்கி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். என்னை கோரிக்கையெல்லாம் கொடுத்துருக்கீங்க, இந்த அரசு அதனை செய்து கொடுப்பதில் முனைப்போடு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கோரிக்கைகளை செய்து கொடுப்பதில் அரசு முனைப்போடு இருக்கும் என்பதை நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். இந்த விழா, உங்களுடைய சங்கத்தினுடைய விழா, பொறுப்பாளர்கள் எல்லாம் பொறுப்பான பணியை செய்து சங்கத்தை சரியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று பொறுப்பாளர்களை கேட்டுக்கொண்டு, நீதியரசர் சேது முருகபூபதிக்கு பாரதி பொற்பதக்கம் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார். புதுவை தமிழ்ச்சங்கம் சார்பில் உலக பெரும் பாவலர் பாரதி விழா, பாவரங்கம், நீதியரசர் சேது முருகபூபதிக்கு பாரதி புத்தகம் வழங்கும் விழா என முப்பெரும் விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் நீதிபதி சேது முருகபூபதிக்கு பாரதி பொற்பதக்கத்தை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புலவர்கள் ஆதிகேசவன், குப்புசாமி, பைந்தமிழ் பாவலர் இளமுருகன், மரபு மாமணி தட்சிணாமூர்த்தி, முனைவர் விசாலாட்சி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில திமுக அமைப்பாளர் சிவா வழிகாட்டுதலின் உருளையன்பேட்டை திமுக தொகுதி பொறுப்பாளர் கோபால் 2022 ஆண்டிற்கான கேலண்டர் மற்றும் சர்க்கரை வீடு வீடாக சென்று வழங்கினார். மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதலின் பேரில் உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவி வழங்கி வருகிறார். தற்பொழுது உருளையன்பேட்டை தொகுதி திமுக சார்பில் தொகுதி பொறுப்பாளர் கோபால் வீடு வீடாக சென்று கேலண்டர் மற்றும் சர்க்கரை வழங்கி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக முடக்கு மாரியம்மன் கோவில் தெரு, புது தெரு, ஒத்தவாடை வீதி, பள்ளிக்கூட வீதி, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி, திருவள்ளுவர் வீதி, கல்வி பங்களா உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று தொகுதி பொறுப்பாளர் கோபால் சர்க்கரை மற்றும் கேலண்டர் வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் மாறன், தொகுதி செயலாளர் சக்திவேல், முத்தையன், மாநில நிர்வாகிகள் ராமு, ரெமி எபின், உமாபதி, சசிகுமார், அகிலன், சுரேஷ், கிட்டு, அப்பர், சேட்டு, ராஜவேலு, பங்க் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடலில் குளிக்க சென்ற பள்ளி மாணவன் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நேதாஜி நகரைச் சேர்ந்த சசி என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவருக்கு ஒரு மகள் ஒரு மகன் உள்ளனர். மகன் ஹரீஷ் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் அவர் கடந்த 25ஆம் தேதி மாலை வம்பாக்கரப்பாளையம் பகுதியில் உள்ள பாண்டி மெரினா கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது கடலில் மூழ்கி மாயமானார். இதனையடுத்து அவரின் தந்தை அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீ அணைப்புத் துறையினருடன் சேர்ந்து மாயமான மாணவனை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை மாணவனின் உடல் அவர் குளித்த அதே பகுதியில் கரை ஒதுங்கியதை அடுத்து அங்கு வந்த போலீசார் மாணவனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளி மாணவன் கடலில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அவரின் உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் 22ஆம் ஆண்டின் 12வது கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள அண்ணாமலை ஹோட்டலில் நடைபெற்றது. அகில இந்திய சமூக நல அமைப்பின் 22ஆம் ஆண்டின் 12வது கூட்டம் நிறுவனர் புரட்சி திலகம் கே பாக்கியராஜ் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள அண்ணாமலை ஹோட்டலில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய சமூக நல அமைப்பின் புரவலரும் விருதாச்சலம் புனித ஃபாத்திமா அன்னை ஆலய பங்கு தந்தையுமான அருத்தந்தை டாக்டர் பால்ராஜ் குமார் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். 2020-21ஆம் ஆண்டிற்கு உறுப்பினர்கள் வழங்கிய சந்தா தொகை மற்றும் அமைப்பிற்கு காலிமனை வாங்குவதற்கும் கட்டிடம் கட்டும் பணிகள் மற்றும் போர்வெல் இணைப்பு போடப்பட்ட தற்கால வரவு செலவு கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. தொடர்ந்து 2022ஆம் ஆண்டிற்கான புதிய காலண்டர் அறிமுக விழா நடைபெற்றது. மேலும் நவம்பர் டிசம்பர் மாதம் பிறந்தநாள் விழா காணும் குமரன், ராமதாஸ், கண்ணன், புகழேந்தி, ஜெய்சங்கர், நாராயணன், கோவிந்தராஜ், மாசிலாமணி, ஜெய்சங்கர், சீனிவாசன், பாலகிருஷ்ணன், ராமதாஸ், சீனிவாசன் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறப்பு செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பொதுச் செயலாளர் கணேசன் உட்பட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். தான் எழுதும் நூலுக்கு தன் பெயரையே சூட்டும் தைரியம் தமிழனுக்கு மட்டுமே உள்ளது, முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. நல்லாட்சி தினம் கொண்டாட பாஜகவிற்கு என்ன தகுதி இருக்கிறது, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி. அகில இந்திய அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டி, மகாராஷ்டிரா அணிக்கு தங்கப்பதக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் 10 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி, வைரஸ் பாதிப்பு குறைவதால் மக்கள் நிம்மதி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.